ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்டிடி கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க மக்களே, ஸோ நெக்ஸ்ட்டாக ஈவோ கன் எது ப்ரோ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து புதுசாக ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் வரப்போகுது, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். புதுசாக ஒரு லாபி வரப்போகுது. ஏகப்பட்ட அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ரெண்டு ஈவோ கன் வரப்போகுது, ஒன்றும் இல்லை ரெண்டு ஈவோ கன் வரப்போகுது. புதுசாக ஒரு விண்டர்லேண்டுக்கான ஃபிஸ்ட் ஸ்கின், விண்டர்லேண்ட் லாபி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க, அதாவது வந்து ப்ரோ உங்கள் வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக கேட்க மாட்டேது ப்ரோ, கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மைக்லாம் இல்லை, நான் பார்த்தீங்கன்னா ஃபோனோட இதில் தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, மைக்கு வந்து இல்லை, நான் ஃபோன்லேயே பேசுறதுனால கொஞ்சம் அப்படி தெரியுது. ஓகே ஒரு ரைட்டு மக்களே, யாருனா ஒரு மைக்கு ஒன்று கிஃப்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி ஓகே ரைட் மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சர்வரில் என்ன என்ன புது ஈவெண்ட் வந்துருக்குன்னு பார்க்கலாம். அன்டர்வில சாமராயின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு, டைமண்ட் பண்ணுங்கிற ஈவெண்ட்டு, ஒரு ஃப்ரீ ஈவெண்ட்டும் வந்திருக்கு. இதில் சிம்பிளாக சொல்ல போனோம்னா ஒன்றுமே இல்லை மக்களே. ஸோ நீங்கள் ஒரு சைட் ஸ்பின் பண்ணோம், ஒரு ஒரு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் ஒரு சைட் இப்போ அண்டர் சைட் ஸ்பின் பண்ணுறீங்கன்னா சாம்ராய் சைடு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். சாம்ராய் சைடு ஸ்பின் பண்ணுறீங்கன்னா அண்டர் சைடு பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு இது தான், அதாவது ரெண்டு பக்கமாக நீங்கள் ஸ்பின் பண்ணோன்றதுனால கர்ணாக்காரர் என்னென்ன லாபம் பண்ணுறான் பார்த்தீங்கன்னாடி, இதே உங்கள் அறிவுக்கு நீங்கள் அதனால தானே அவ்வளோ பெரிய கம்பெனி ஆகினீங்க அப்படின்றது இப்போ புரியுது. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததான் வேறு ஒரு ஈவெண்ட் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்களே எங்கப்பா, அது அந்த பாப்பிங்கா என்னது ஸ்டாரா என்னவோ ஒரு ஈவெண்ட் அது. அது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நேற்று போட முடியல, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். சிம்பிளான ஒரு ஈவெண்ட் மக்களே, இது சின்ன ஈவெண்ட்டு தான். அதாவது பபுள் ஷூட்டர் கேம் நிறைய பேர் விளையாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஒரு அது நல்லா விளையாடுவீங்கன்னா கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா செம்மையாக விளையாடலாம். அதாவது நீங்கள் தோக்காமல் விளையாடலாம், ஈஸியாக இருக்குது ஒரு கேம். ஓகேவா, சிம்பிளான கேம், எதுவும் பார்த்திங்கன்னா ரிஸ்க்லாம் எடுக்க தேவையில்ல. ஸோ கரெக்டாக நான் பார்த்தீங்கன்னா எப்படி விளையாடுறேன்னு பாருங்கள். ரெட் கலர் பலூன் இருக்கா, அந்த ரெட் கலர் பலூனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது பண்ணிடணும். ஓகே ஒட்சாச்சா. ஸோ நான் இது ஈஸியாக முடிச்சுருவேன். இது முடிகிற வரையும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு 3-4 நிமிஷம் இருக்கும் இது முடிக்கிறதுக்கு, அப்புறம் வந்து நீங்கள் போயிடுவீங்கன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து ஓடிங்க, ஒடிச்சு மிக்கிற பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லெவல் கம்ப்ளீட் ஆகும். ஸோ ரைட் சைடில் இருக்க அந்த எஸ் மாரி கார்டு FFWS அதுதான் அது. ஸோ அந்த எஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த டாட்டாக இருக்கு பாருங்கள், அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சுன்னா உங்களுக்கு டைமண்டாக வச்சு, அப்புறம் வந்து பெட்டு ஃபுட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேரான ரிவார்ட்ஸ் தான் கொடுப்பாங்க இந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து பெரிய பெரிய ஐட்டம்ஸ்லாம் எதிர்பார்க்க தேவையில்ல, ரேரான ஐட்டம்லாம் கொடுப்பாங்க டைமண்ட் ஆயில் வவுச்சர்ஸு. அடப்போங்கய்யா, இதுக்கு இம்மா நேரம் ஆடணுமா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரத்துல ஒரு டைமண்ட் ஆயில் வவுச்சர்ஸுக்கு நீங்கள் உட்காந்தே அரை மணி நேரம் விளையாண்டுக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அநியாயங்க. சரி ஓகே ரைட் மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஃபிஸ்ட் ஸ்கின் வரும்னு சொன்னால அதை பற்றி பார்க்கலாம். மக்களே இதுதான் அந்த ஃபிஸ்ட் ஸ்கின், நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிடுங்க. விண்டர்லேண்டுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ், அதாவது ஃப்ரீயாக கொடுப்பாளான்னு கேட்டிங்கன்னா எப்பா வேணாம்ப்பா, ஃப்ரீயாலாம் கொடுக்க மாட்டான்ப்பா. இந்த கர்ணாகார பற்றி ஏற்றாலே எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுங்க, எதுவுமே ஃப்ரீயாக கொடுக்க மாட்டானுங்க, இத்து போன ஐட்டம்ஸ் மட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. இந்த ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் நமக்கு வரப்போகிற விண்டர்லேண்ட் ஸ்டார்ட் ஆகும் போதில், விண்டர்லேண்ட் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது அடுத்த மாதம் தானேங்க கிறிஸ்மஸ்ஸு, அதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக தயாரிக்க போகிறாங்க. அதுக்கான ஒரு லாபி கூட பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில் வரப்போகுது, நான் ஸ்க்ரீனில் வைக்கிற நீங்களே பாருங்கள், நல்லா பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லாபிங்க. ஸோ இது என்ட்ரன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்கும் இப்போ இருக்கிற மாதிரி, அடுத்த மாதம் சேஞ்ச் ஆகும். ஓகேவா, இந்த ஒரு லாபி நம்மளுக்கு வரப்போகுது. அதாவது நம்மளுக்கு இந்த மாதிரி விண்டர்லேண்டுக்கு வந்து ஒரு பிஜிஎம் விட்டாங்களே ஞாபகம் இருக்கா, தீம் மியூசிக், அது செம்மையான மியூசிக்குங்க. யார் யாருக்கெல்லாம் இன்னொன்று ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லுங்கள், 2020 எப்போன்னு தெரியல, சூப்பராக இருந்துச்சு அந்த மியூசிக்ப்பா. அதெல்லாம் வந்து பழைய காலம் வந்துலாம். ஓகேவா, இது லாபி இப்படி தான் இருக்க போகுது. ஓகே பார்த்துங்க நல்லா, லாபி இப்படி தான் இருக்க போகுது விண்டர்லேண்டுக்கு. ஓகேவா, ஸோ நம்ம டக்குன்னு போட்டோம் அப்டேட், இப்போ தான் லீக் ஆச்சு. இந்த மாதிரி தான் இருக்க போகுது, எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிடுங்க. விண்டர்லேண்டு பின்னாடி பட்டாசுலாம் வெடிக்குதுப்பா, கிறிஸ்மஸுக்கு பழகுது. எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிடுங்க மக்களே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததான் வரக்கூடிய இது பார்க்கலாமா, என்னது ஈவோகன்னு இருங்க, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில அப்டேட் இருக்குது. ஸோ நமக்கு ஃபஸ்ட் எலைட் பாஸ் ரிட்டர்ன் ஆக போகுது மக்களே. ஸோ நம்ம வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்போம், போன வீடியோவில் கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, பெரிய பெரிய யூடியூபர்ஸே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க ஓகேவா நமக்கு ஃபஸ்ட் எலைட் பாஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னங்க வேணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட் எலைட் பாஸ் நமக்கு கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆகும் போது
யாரனா பாத்தீங்கன்னா ஐடி சேல் பண்றவங்க ஐடி வாங்குறவங்க இருந்தா இப்பயே பாத்தீங்கன்னா ஐடி வந்து யார் தலையெல்லாம் கட்டு போயிடுங்க. ஸோ ஐடி மட்டும் தயவு செய்து வாங்காதீங்க மக்களே. ஸோ ஐடி வாங்கவும் செய்யாதீங்க, விற்கவும் செய்யாதீங்க. ஸோ நம்ம டாப் அப் பண்ணது வரையும் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு விட்டு போயிடுங்க. ஏன்னா வந்து எல்லாத்தையுமே எடுத்துன்னு வந்துட்டானுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் டாப் அப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதையும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் எடுத்துன்னு வந்துடுவாங்க. நீங்கள் பண்ணுறதே வேஸ்ட்டு தான். சரி ஓகே ரைட் மக்களே. ஸோ நான் இப்போ சொல்கிறது சொல்லிட்டேன், நான் தான் தப்பாக சொல்லியிருந்தேன், மன்னிச்சிக்கோங்கப்பா. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ரெட் பாஸ் ரிட்டர்ன் ஆக போகுது என்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவோ கன் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம AC-80 கன்னோட ஈவோ கன் பார்த்துடலாமா. இதுதான் பார்த்தீங்கன்னா AC-80-யோட ஈவோ கன்னு. ஸோ பார்க்கறதுக்கு பின்னாடி நண்டு பார்த்தீங்கன்னா இருக்கும்ல, நண்டுக்கு அந்த கொடுக்கணும் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அது பேர் நாங்கள் வாயிலே வர மாட்டுது. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குது. வேறு எதனா பவர் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். வேறு எதனா பவர் இருக்கா, பவர் காமிக்கல. ஸோ இப்போதைக்கு இது வீடியோ வரையும் பார்த்தீங்கன்னா லீக் ஆகிருக்கு. இன்னும் பவர்லாம் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவே லீக் ஆகிடும். ஓகேவா பார்த்துங்க, பவர் பார்த்தீங்கன்னா இது நல்லா தான் இருக்கும். ஓகேவா AC-80 என்னப்பா இது என்னவோ ஆயிடுச்சுங்க. ஸோ ஈவோ கன்று வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது மக்களே. ஸோ இப்படி தான் இருக்க போகுது. கலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. எமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இது என்னவோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வரமா பாதி தான் வந்திருக்கு. லீக்கர் சைட்லேருந்து எதோ ப்ராப்ளமானு தெரியல, இல்லை எனக்கு ப்ராப்ளமாக தெரியல. சரி ஓகே அடுத்த ஈவோ கன் பற்றி பார்ப்போம். நமக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஈவோ கன் அடுத்தது ஓகேவா ரெண்டாவது கன்று. ரெண்டு கன்று வரப்போகுதுப்பா, A-94 கன் வரப்போகுது. பாருங்கள் நல்லா இருக்கா பாருங்கள், இந்த ஸ்கின்னு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது கூடிய விரைவில் வரப்போகுது. இந்த OP-37 அப்டேட்டில் கண்டிப்பாக நமக்கு A-94 வரப்போகுதுன்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நமக்கு ரெண்டு ஈவோ கன் வரப்போகுது அப்கமிங்கில். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா AC-80 அப்புறம் A-94 வரப்போகுது. ஸோ எமௌண்ட்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லாவே இருக்குது. இந்த ஒரு A-94 ஸ்கின்னு பார்க்கறதுக்கு லுக்காக இருக்குது. Level-7 பண்ணிங்கன்னா தாறுமாறாக இருக்குது. ஓகே எஃபெக்ட்லாம் ஓகே தான். பவரும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஓகே பவரும் பார்த்திங்கன்னா சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் வேறு லெவல் ஸ்கின் இதெல்லாம் ஓகேவா. செம்மையான ஸ்கின்னு தான், பவர் வந்து நான் கூட்ட சொல்ல மாட்டேன்ப்பா. செம்மையாக இருக்குது எஃபெக்டும். கலர் தான் அங்கே ஹைலைட்டு, வேறு எதுவுமே இல்லை. கலர் செம்மையாக இருக்குது. யார் யாருக்கெல்லாம் அந்த கலர் பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஓகேவா ஓகே ரைட் மக்களே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக கைஸ் ரீடீம் கோடு பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான ரீடீம் கோடு நமக்கு என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா FFSS ஈவெண்ட் சார்பாக நமக்கு ஒரு ரீடீம் கோடு கொடுக்க போகிறாங்க. அதை பற்றி ஆல்ரெடியே வீடியோ போட்டிருப்பேன். நிறைய பேர் வந்து அது எப்போ ப்ரோ வரும் அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கீங்களா. ஸோ நமக்கு வந்து FFSS வந்து ஈவெண்ட் ஃபைனல் அன்னைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ரீடீம் கோடு கொடுக்க போகிறாங்க. ஸோ ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா எந்த சேனலில் பார்க்கணும் எப்படி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ ஃபைனலில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீ ஃபயர் இந்தியன் ஆஃபீஷியல் சேனல் தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்போர்ட்ஸ் நடத்தலை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேபி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பார்ப்போம். இதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒன் பை ஒன்னாக பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ தயவுசெய்து நம்ம சேனலை வந்து டெய்லியுமே பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் போகலனாலும் டெய்லியும் STD கேமிங் அப்படின்னு சர்ச் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். ஏன்னா வந்து டெய்லியுமே அப்டேட் உங்களுக்காக கஷ்டப்பட்டு போட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் தாங்க ஓகேவா. இதுக்கப்புறம் வந்து அடுத்த வீடியோவில் இன்னும் முக்கியமான அப்டேட் இந்த வீடியோவில் போகலான்னு பார்த்தேன், வீடியோ லென்த் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.